திருமண நாள். காலையில இருந்து போனா வந்துகிட்டு இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஓ அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? என்னது, நீங்களும் அம்மாவும் இங்க வரீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் இங்க வரப்போறாங்களா? ஆமாங்க, நாளைக்கு நைட் ட்ரெயின் புடிச்சு அவங்க இங்க வரப்போறாங்களா? ஆ, யாரா இருக்கும்? ஆ, என்னப்பா அதுக்குள்ள? நீ என்ன எதிர்பார்க்கவே இல்லல? இல்லப்பா, இப்பதான் போன் பண்ணீங்க. ஆமா, எங்க இருந்து போன் பண்ணீங்க? இந்த தெருமுனையில ஒரு போன் பூத் இருக்கே, அங்க இருந்து தான் உனக்கு கால் பண்ணேன். ஆ, ஓ, இதான் சர்ப்ரைஸா? இதெல்லாம் நீங்க வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்திருக்கலாமே மாமா. அதுக்கு பேரு சர்ப்ரைஸே இல்ல. சரி, எத்தனை நாள் தங்கலான் இருக்கீங்க? என்னது, எத்தனை நாளா? நானும் உங்க அம்மாவும் 2 மாசத்துக்கு இங்கதான் தங்க போறோம். அங்க வீட்டுல ரொம்ப போர் அடிக்குதுமா. என்னமா சொல்ற? ஆமாமா, இங்க வந்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியும் 1 மாசம் இருப்போம்னு நினைக்கிறேன். என்னது, 1 மாசமா? ஹலோ, யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. என்னது, நீங்க எங்களை பாக்க வரீங்களா? என்ன நடக்குது இன்னைக்கு? நீங்க இவ்வளவு சீக்கிரமா வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. சும்மா சர்ப்ரைஸ் குடுக்கலாம் தான் இந்த தெருமுனையில இருக்கிற போன் பூத்ல இருந்து உனக்கு கால் பண்ணேன். அப்போ நீங்களும் இங்கதான் தங்க போறீங்களா மாமா? ஆமா, அங்க தங்கறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. உங்க வீட்டுக்கு வந்தாதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வந்திருக்கும் போதே நீங்களும் வந்திருக்கீங்களே, இதுதான் ஒத்துமையோ? ஆமா, அதே மாதிரி நீங்க இங்க தங்குற வரைக்கும் நாங்களும் உங்க கூட தான் இருப்போம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. 7 பேரும் ஒரே வீட்டுல இருந்தா இடம் பத்தாதே. ஆனா பரவாயில்ல, நீங்க எல்லாரும் இங்கே இருக்கலாம். உனக்கே பிரச்சனை இல்லாத போது அப்புறம் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? நாங்க எல்லாரும் இங்கேயே தங்குறோம். எல்லாருமா? நான் தொலைஞ்சேன்னு நினைக்கிறேன் டார்லிங். இதெல்லாம் கனவா இருக்க கூடாதா? பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது. அவங்க சந்தோஷத்தை நான் பாத்தே ஆகணும். நிச்சயமா உங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸா தான் இருக்க போகுது. லீனா, நானும் அப்பாவும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம். நீ கொஞ்சம் வீட்லயே இருக்கியாமா? ஓகேமா, நான் வீட்ல பத்திரமா இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. ஏன் இப்ப நீ இவ்வளவு டல்லா இருக்க டார்லிங்? எல்லாரும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. சரி சரி, அவங்க வரதுக்குள்ள நாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம். வாங்க, நாம பலூன் எல்லாம் ரெடி பண்ணி ரூம டெக்கரேட் பண்ணி வைப்போம். சரி, நான் கேக் பண்ணி வைக்கிறேன். நான் கேக் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீ உன் கையால ரெடி பண்ணி அந்த கேக்கை யாரு சாப்பிடுறது? சரி சரி, இதுல முக்கியமான வேலை லீனா அதுதான். லீனா, நாங்க ரெடி பண்றதுக்குள்ள உங்க அப்பா அம்மா வராம நீ தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஏன் டார்லிங் இவ்வளவு வாங்குறீ? இது போதாத நமக்கு? நம்ம 3 பேர்னா இதெல்லாம் பத்தும். இப்ப நம்ம வீட்டுல 7 பேர் இருக்கும். எப்படிங்க இதெல்லாம் பத்தும்? இன்னும் நிறைய வாங்கணும். ஞாயிற்றுக்கிழமை இப்ப எதுக்காகமா?
தாத்தா வீட்ல இருந்த எல்லா பாலையும் குடிச்சிட்டாரு, அதனால நீங்க போய் மறுபடியும் பால் வாங்கிட்டு வாங்க. வெறுப்பேத்துறாங்களே. டென்ஷன் ஆகாதீங்கம்மா, இதுக்கு மேல எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. திரும்பவும் கடைக்கு அனுப்பாம இருந்தா சரிதான். உங்களோட கல்யாண நாளுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக தான் நாங்க எல்லாரும் இப்படி நாடகம் ஆடினோம். நாங்க மறந்தே போயிட்டோம். உனக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஓ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக தான் நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்களா? ஆமா ஆமா, இந்த அற்புதமான திட்டத்தை போட்டதே நான் தான் மாப்பிள்ள. உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லுவேன். திருமண வாழ்த்துக்கள் மம்மி அண்ட் டாடி. ஆ